وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. ஆயிஷாவினுடைய மரணம் இன்றைக்கு உலகெங்கிலும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. மதங்களை தாண்டி எல்லா மனிதர்களும் அந்த பெண்ணுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். அட்டுல்கமையைச் சேர்ந்த 9 வயசு மதிக்கத்தக்க அந்த ஆயிஷா என்கிற அந்த சிறுமியின் மரணம் இன்னைக்கு எல்லா மக்களிடத்திலும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு வேதனையை தருகிறது என்றால் அதில் ஒரு படிப்பினை வேறு இருக்கிறது. கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். அவ்வளோ பேருடைய துவா இருக்கிறது. இந்த மரணத்தின் பின்னணியில் என்ன நடந்திருக்கிறது என்பது இப்போது புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஏதோ ஒரு அதிர்ச்சி தகவல் கண்டிப்பாக வெளியிலே வரத்தான் போகிறது. அந்த விசாரணையின் எந்த முடிவும் இன்னும் வரவில்லை. அந்த பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறதா, அந்த பெண்ணினுடைய கொலைக்கு பின்னால் ஏதாவது மர்மங்கள் இருக்கிறதா, இதுக்கு காரணமாக தாய் இருக்கிறதா, தகப்பன் இருக்கிறதா, அல்லது அந்த பகுதியில் உள்ள யாராவது கைவர்கள் இருக்கிறார்களா, எதுவுமே தெரியாது. தெரியாமல் ஒவ்வொருவரும் நாவுக்கு வந்த மாதிரி தகப்பனை பற்றி பிழையாக, தாயை பற்றி பிழையாக, அயலவரை பற்றி பிழையாக ஆளுக்கொன்றே பேசுகின்றார்கள். உண்மை அல்லாஹ் அறிந்தவர். ஏதோ ஒரு புலன் விசாரணையில் உண்மை வளர்த்தான் போகிறது. அவர்களுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் இதை சொல்வதை போன்று அவர்களுக்கு, இந்த மக்களுக்கு அநீதி செய்யக்கூடிய அந்த கொடூரமானவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நெஞ்சிலே ஏற்பட்ட காயங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாகவும் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பாகவும் அமையும். அது ஒரு வேறு விடயம். ஆனால் இந்த மரண சம்பவத்திலிருந்து, இந்த ஆயிஷாவினுடைய படுகொலையிலிருந்து நாம் ஒரு படிப்பினை பெற வேண்டும் சகோதரர்களே. இன்னைக்கு பாருங்கள், அந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டிருக்குது. அந்த பிள்ளை கொலை செய்யப்பட்ட உடனே அதை பெற்றெடுத்த தகப்பனார் விசாரிக்கப்படுறார். யாராவது ஒரு குழந்தை மரணித்த உடனே அந்த தகப்பனுடைய தலைமையில் நின்றுக்கிட்டு, அந்த தகப்பனுடைய ஆலோசனை நின்று குற்றவாளிகளை தேடணும். ஆனால் ஒரு தகப்பன் இன்னைக்கு குற்றவாளியாக இருக்கலாமோ என்று சந்தேகிக்கப்படுற அளவுக்கு விசாரணை நடக்குது. இதை விட என்ன கேவலம் இருக்குது? என்ன நடந்திருக்குது? அவர் போதைப்பொருள் பாவிக்கிறார். இந்த போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கும் போதைப்பொருள் விற்பனையாளர்களுக்கும் இந்த ஆயிஷாவின் மரணம் ஒரு சமர்ப்பணம். எவ்வளவு பெரிய ஒரு அநீதி இந்த போதைப்பொருட்களுக்கு பின்னால் இருக்கிறது. ஏன் போலீசார் அந்த தகப்பனை மட்டும் வைத்து விசாரித்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால், இந்த போதைப்பொருள் பாவனையால் இவ்வாறு பல கொலைகள் நடந்திருக்கிறது. அந்த ஒரு பாவனைக்கு, ஒரு தடவை பாவிக்கக்கூடிய அந்த பாவனைக்காக பெற்ற குழந்தையை அல்ல, தாய் தகப்பனை கொலை செய்தவர்களும் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். அந்த போதைப்பொருள் பாவனைக்காக பெற்ற தாயை அறுத்தவரும், தன்னுடைய தங்கையை அறுத்தவனும் இருக்கிறான். அதுவும் பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயம்தான். இதற்காக வேண்டி என்ன வேணும் என்றாலும் செய்கின்றார்கள். எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இதை விற்று காசு சம்பாதித்து வீடு கட்டி குழந்தை குட்டிகளுக்கு நகைகள் வாண்டி கொடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை விட கேவலம் என்ன இருக்கிறது? எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விடயம். இந்த போதைப்பொருள் பாவனை இஸ்லாம் தடுக்கிறது, இஸ்லாம் ஹராமாக்குறது, பாவிக்காதீர்கள், இதை விற்காதீர்கள், இதனால் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கிறது என்று எல்லா மதகுருமார்களும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். சட்டங்கள் இயற்றப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த பாவனை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு விடயம். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த போதைப்பொருள் பாவனையாளர்களை காட்டிக் கொடுங்கள். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்து அழிக்க முடியுமானவைகளெல்லாம் அழித்து விடுங்கள். இவர்களை கண்டிப்பாக கடுமையாக தண்டியுங்கள். கணவன் போதைப்பொருள் பாவிக்கிறான் என்றால் மனைவி அனுசரித்து போவதை உடனடியாக நிறுத்துங்கள். உடனடியாக அவனை வந்து டிவோர்ஸ் பண்ணுங்கள். போதைப்பொருள் பாவிக்கிறான்னா டிவோர்ஸ் பண்ணுங்கள். பாகுபட்சம், எந்த பாரபட்சமும் காட்டாதீங்க. ஒரு ஊரில் ஒருத்தன் போதைப்பொருள் விற்பனையாளனாக இருக்கான்னா அந்த ஊர் சேர்ந்து அவனை விரட்டி விடுங்க. அவனுக்கு எதிராக புகார் கொடுங்க. எதற்கெல்லாம் காளி முகத்தடல நம்ம ஆர்ப்பாட்டம் செய்கிறோம்? ஏன் இந்த போதைப்பொருள் பாவனைகளுக்கு எதிராக நம்ம ஆர்ப்பாட்டம் செய்கிறது? இன்னைக்கு இந்த ஆயிஷாவினுடைய மரணம், எத்தனை ஆயிஷாக்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் மரணித்து விட்டார்கள், எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்து விட்டது. அப்போ இந்த விற்பனையாளர்கள் எவ்வளவு கடுமையான கொடுமையாளர்கள், துரோகிகள், மனித இனத்துக்கே பெரிய துரோகிகளுங்க. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தவனாக இருந்தாலும் சரி, இவனை விட பெரிய துரோகி எவனுமே கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய மாதிரி இந்த போதைப்பொருள் விற்பனையாளர்களுக்கு அரபு நாடுகளில் கொடுக்குற மாதிரி ஒரு 4 பேருக்கு மரண தண்டனை கொடுத்து பாருங்கள், இது எவ்வளவுக்கு ஒழிஞ்சு போகும் அப்படின்ட்டு.
அழிஞ்சு போகும். ஒரு மனுஷனுக்கு ஒரு பயம் வரும். இது என்ன, அவன் அவன் காசு விளையாடுது, அவன் பிடிச்சிட்டு போய் அடுத்த வழியில் வந்துக்கிட்டே இருக்கிறான், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து தப்பிக்கிட்டே இருக்கிறான். அப்போ இந்த விஷயத்தில் இருந்து நம்முடைய சமுதாயம் ஒரு நிறைய படிப்பினைகள் பெற வேண்டி இருக்குது. அப்போ இந்த ஆயிஷாவினுடைய இந்த கொலை, இந்த மர்மமான இந்த கொலைக்கு பின்னால் நாமெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி பெற வேண்டும், நாமெல்லாம் ஒரு மர்மலர்ச்சி பெற வேண்டும். இதிலிருந்து நாங்கள் ஒரு 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 நல்ல ஒரு முடிவை நம்முடைய சமுதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும். இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன, இன்னொரு விதமாக சந்தேகிக்கிறாங்க, பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது பாலியலுக்கு தடையாக இருந்ததனால் அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அடுத்த கேவலம் என்ன, சினா, விபச்சாரம். இந்த விபச்சாரம் என்பது எவ்வளோ ஒரு படு மோசமான ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்குது. ஒன்று போதா இன்னொன்று முடிச்சுட்டு போ, அது போதாட்டி இன்னொன்று முடி, நாலு வரைக்கும் நீ பொண்டாட்டி வச்சிருக்கலாம், ஹலாலான முறையில் அனுமதிக்கப்பட்ட மனைவிமார்கள் வச்சுக்கோ. எதுக்கு இந்த விபச்சாரம் பண்ணுற, உனக்கு புருஷன் சரியில்லை, புருஷன் நல்லவன் இல்லை அப்படின்னு சொன்னால் அவனை வச்சுக்கிட்டே இன்னொரு ஆணோட தொடர்பாக இருப்பியா, நீ மறுமையை பயப்படுறது இல்லையா? இந்த தவறு செய்யக்கூடியவர்கள், இந்த பாவத்தை செய்யக்கூடியவர்கள் எதுக்கு இந்த பாவத்தை செய்கிறாங்க, இந்த விபச்சாரத்தை பண்ணுறாங்க? ஒரு சின்ன ஒரு சுகத்துக்காக இந்த விபச்சாரத்தை பண்ணுறாங்க, ஒரு கொஞ்ச நேரம் சுகத்துக்காக முடிவே இல்லாத அந்த மறுமை நாளில் நெருப்பில் கிடக்க வேண்டுமா? கொஞ்ச நேரம் நெருப்பில் நிற்க முடியுமா? நெருப்பு பக்கத்தில் தான் உன்னால் உட்கார முடியுமா? முழுமையாக நெருப்பிலேயே எரிக்கப்படக்கூடிய ஒரு கடுமையான ஒரு கொடுமையான இந்த விபச்சாரத்தை செய்கிறதுக்கு என்னன்னு மனசு வந்துச்சு. அப்போ இந்த விபச்சாரம் அல்லது பாலியல் துஷ்பிரயோகம் இது இந்த மரம கொலைக்கு பின்னணியாக இருக்குமோ என்று சந்தேகப்படுதே, இதில் இன்னொரு படிப்பினை இருக்குது. இந்த ஆயிஷாவினுடைய படுகொலையில் இருந்து அந்த பெண்ணுக்காக துவா செய்வோம் ஒன்று, நாவுக்கு வந்த மாதிரி ஆளுக்கால் ஆளுக்கு ஒரு ஆளை விமர்சித்து நம்ம குடும்ப மானத்தை விற்க வேணாம், ஏன்னா நம்ம பேசினது இல்லாமல் இருந்தால் பாவம் அந்த குடும்பம். ஆனால் இதில் சந்தேகிக்கப்பட்டு இந்த ரெண்டு விஷயமும் தான் பேசப்பட்டுட்டே இருக்குது, அதில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு படிப்பினை இருக்குது, அதை எடுத்துக்குவோங்க. நம்ம பிள்ளைகள் கவனம், நம்முடைய பிள்ளைகளை நம்ம கண்காணித்து கொள்ள வேண்டும். அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் அதை பெண் குழந்தையாகத்தான் பார்க்குறோம். ஆண் குழந்தைக்கே துஷ்பிரயோகம் செய்த சம்பவமும் பதிவாக இருக்குது. எனவே குழந்தைகள் ஜாக்கிரதை, நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கணும், கைக்குள்ளேயே இருக்கணும். கடைக்கு போன பிள்ளை விரலன்னா அடுத்த ஐந்தாவது நிமிஷத்தில் தேட தொடங்கியிருக்கணும். அப்போ இப்படி நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும். அடுத்தது இந்த ரெண்டு விஷயத்திலையும் நம்ம ரொம்ப விழிப்புணர்ச்சி பண்ணணும். போதைப்பொருள் பாவனை, இந்த பாலியல் துஷ்பிரயோகமோ விபச்சாரமோ, இந்த விஷயம், இந்த ஜினா, போதைப்பொருள் பாவனை, இந்த ரெண்டு விஷயத்திலையும் நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டுக்குமே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடியதை பாருங்கள். இந்த போதைப்பொருள் பாவனைக்கு அதே மாதிரியாக இந்த ஜினாவுக்கும் கொடுக்கக்கூடிய தண்டனை மரண தண்டனை தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இது. இதை இஸ்லாமிய மார்க்கம் எப்போவோ தடுத்த ஒரு விஷயம், அது சமுதாயத்துக்கு ஒரு கேடு தரக்கூடியது. இதில் நாங்கள் ரொம்ப படிப்பினை பெற வேண்டும். இதை விற்பவர்களும் வாங்குபவர்களும் அதனை பாவிக்கக்கூடியவர்களும் இப்பயாவது திருந்தணும். இவங்களை திருத்துறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா, சமுதாயத்தில் அங்கீகாரம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, அனுமதி கொடுக்கக்கூடாது. மனைமார்கள் டிவோர்ஸ் பண்ணுங்க, பெற்றவங்க தூக்கி வெளியில் போடுங்க, அவன் விஷயத்தில் ஒரு சர காசு கொடுத்துடாதீங்க, மக்கள் அவனிடத்தில் கவனமாக இருக்கணும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாவனையிலிருந்து விடுபடுறதுக்கு தயாரானாலும் அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் துடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர், ஒரு புனர்வாழ்வு மையம் தேவை. அந்த புனர்வாழ்வு மையங்கள் நிறைய இருக்குது, போகிறாங்க வந்து திரும்ப பாவிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு மார்க்க விஷயத்தை, இறையச்சத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் தேவை. அதில் தொழுகை இருக்க வேண்டும், அதில் இறையச்சம் பேசப்பட வேண்டும், மறுமை பற்றி அச்சம் கொடுக்கப்பட வேண்டும், இதில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு அதில் பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். இப்படியான ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் ஒரு மூணே மாதம்தான் போதைப்பொருள் பாவனையாளர் அங்கே விட்டு எடுக்கிறது, ஒரு மதரசா மாதிரி, ஒரு ஸ்கூல் மாதிரி, ஒரு ஹாஸ்டல் மாதிரி விட்டுட்டு எடுக்கணும். அதுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் தேவைங்க. அதுக்கு தனவந்தர்கள் முயற்சி செஞ்சு, தனவந்தர்கள் உதவி செஞ்சு அப்படி ஒரு இடத்தை உருவாக்கினால் பாவனையாளர்களை திருத்துவதற்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்வதற்கு தௌபிக் செய்வானாக. வாஹர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
وزهق الباطل إن الباطل كان زهوقا.